விடியலுக்காக விழித்திருக்கும் விதைகளுக்கு என் வணக்கங்கள். அக்டோபர் 8, 2019 இன்றைய நடப்புகளை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜப்பான் ஓப்பன் டைட்டில், ஆக்சுவலாக வந்து ஜப்பான் ஓப்பன் டைட்டில் மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தோம், யார் அப்படின்னா ஜோகோவிச். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் ஓப்பன் டைட்டில் விமன் யார் அப்படின்னா, தட் இஸ் ஜப்பானை சேர்ந்த நவாமி ஓசாக்கா. ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்லி பேடி பார்த்தீங்கன்னா ரன்னர், சரிங்களா. அடுத்தது ஆர்டிக் காலநிலை ஆய்வு, சரிங்களா. ஆர்டிக் உடைய காலநிலையை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு குழுங்கிறத விட ஒரு 300 விஞ்ஞானிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அதில் இடம்பெற்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னா மிஸ்டர் விஷ்ணு நந்தன், சரிங்களா. விஷ்ணு நந்தன் அப்படிங்கிறது தான் இடம்பெற்றது. நெக்ஸ்ட்டு, இந்த ஆண்டு உலக அறிவியல் மதம் மற்றும் தத்துவ நாடாளுமன்றம் எங்கே நடைபெற்றது, எங்கே அப்படின்னா பூனேயில் நடைபெற்றது, சரிங்களா, பூனேயில் நடைபெற்றது. அடுத்து, குழந்தைகளை அடித்து நொறுக்குவதை குற்றவாளியாக்க இங்கிலாந்தின் முதல் நாடு என்ற பெருமை பெற்றது எந்த நாடு. ஆக்சுவலாக வந்து குழந்தைகள் நம்ம அடிக்கிறோம் இல்லையா, பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குழந்தைய நம்ம அடிக்கும்போது அந்த குழந்தை அடிக்கிறது நம்ம வந்து தவறு அப்படி நீங்கள் அடிச்சிங்களா உங்களை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்கிற ஒரு இங்கிலாந்து நாடு எது அப்படின்னா, தட் இஸ் ஸ்காட்லாண்டு, சரிங்களா, ஸ்காட்லாண்டு. நெக்ஸ்ட்டு, எந்த நாடு ஒரு நிராயுதபாணியான, தட் இஸ் மினிட் மேன் 3 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினல் பேலஸ்டிக் ஏவுகணையை வந்து ஏவியிருக்காங்க, எங்கேருந்து அப்படின்னா வாண்டன்பெர்க் விமானப்படை தளத்திலிருந்து. எந்த நாடு அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்கா, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி ஃபார் யூனிட்டி ஸ்பேஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆக்சுவலாக ஒற்றுமை அமைதி மற்றும் செழிப்புக்கான ஆன்மீகம். ஸோ இந்த கருந்தரகம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா ராஜஸ்தான். அடுத்தது, டேஸ் ஹேஸ் கான்ஸ்டியூட்டட் ஏ 12 மெம்பர் ஒர்க்கிங் குரூப் தட் இஸ் சேர்டு பை டிஎல் அலமேலு டு ரிவ்யூ த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைட்டில் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ்னால் அதுக்கு பேர் வைப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பேர்லாம் வந்து எப்படி பேர் வைக்கிறத பற்றி ஆராயறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழு வந்து யாருடைய தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அலமேலு, டிஎல் அலமேலு. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இன்சூரன்ஸை வந்து கட்டுப்படுத்துகிற அமைப்பு எது அப்படின்னா, தட் இஸ் IRDAI. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து இன்சூரன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு. பேலன்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பேங்க் அப்படின்னா RBI கட்டுப்படுத்தும், தென் வந்து செபி அப்படின்னா பங்குச்சத்தையை கட்டுப்படுத்தும், செபி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நபார்டு அப்படின்னா பேங்கில் குறு விவசாயிகள், மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு பேங்க். நெக்ஸ்ட்டு, ஜல் சக்தி அமைச்சகம், ஆக்சுவலாக ஜல் சக்தி அமைச்சகம் வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கங்கா அமந்திரன் அபியான், கங்கா அமந்திரன் அபியான். ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்களா, பரம்வீர் சிங், அவர் தான் வந்து தலைவர், சரிங்களா. பரம்வீர் சிங் தான் தலைவர். கங்கா பார்த்திங்களா, கங்கா ரிவர் தான். ஸோ 2500 மீட்டர் கொண்டது, சரி, கிலோமீட்டர் கொண்டது, சரிங்களா. இது வந்து தேவ் பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கி இங்கே பீச் வரைக்கும் முடியுது, சரிங்களா. அது பக்ஹல்லி பீச் அப்படிங்கிற பீச் வரைக்கும் முடியுது, சரிங்களா. 2500 கிலோமீட்டர்ஸ் நீளம் கொண்டது. ஸோ எதுக்கு அப்படின்னா, கங்கையை வந்து தூய்மைப்படுத்தி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டுறதுக்கு தான் இது ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க, சரிங்களா. இட்ஸ் அ கங்கா அமந்திரன் அபியான். நெக்ஸ்ட்டு வந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஸோ இது வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம், சரிங்களா. இருந்தாலும் இன்னொரு டைம் பார்க்கும்போது நல்ல பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறது. ஸோ வில்லியம் ஜி கேலின், யூஎஸ்ஏவை சேர்ந்தவர். அப்புறம் சர் பீட்டர்ஸ் ரெட்கிளிஃப், அவர் வந்து பார்த்திங்களா யூகே, தட் இஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவர். தென் கிரீக் எல் செமன்சா, ஸோ அவர் வந்து பார்த்திங்களா யூஎஸ்ஏவை சேர்ந்தவர். ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா மெடிசனுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தட் இஸ் ஹவு செல்ஸ் கேன் சென்ஸ் தி அடாப்ட் தி சேஞ்சிங் தி ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் வந்து ஒரு ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும், சரிங்களா. ஒரு செல் ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற வச்சு ஆராய்ச்சி இருந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் யாருக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜேம்ஸ் பி அல்லிசன் மற்றும் டசுக்கு ஹஞ்சோ,
அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த அவார்டெலாம் வந்து நோபல் பரிசு ஏற்படுத்தினது 1895ல், பட் கொடுக்க ஆரம்பித்தது 1901லேருந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. இயற்பியலுக்கு இப்போ பார்த்தீங்களா, இயற்பியலுக்கு மெடிசன் பார்த்தாச்சு, இப்போ ஃபிசிக்ஸ் பார்க்குறோம் சரிங்களா. ஃபிசிக்ஸ் பார்த்திங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து இன்னும் நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, தட் இஸ் அதாவது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இயற்பியல் அண்டவியலில் தத்துவார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு, தட் இஸ் த ஃபார் தியரட்டிக்கல் டிஸ்கவர்ஸ் இன் ஃபிசிக்கல் காஸ்மாலஜி சரிங்களா. ஃபிசிக்கல் காஸ்மாலஜி, ஸோ இந்த அந்த காஸ்மாலஜினாவே அண்டவியல் பற்றி படிக்கிறது தான். ஸோ அந்த அண்டவியலை பற்றி ஆராய்ச்சி செய்ததுக்காக இந்த மூணு பேர்த்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மூன்று பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க இயற்பியலில் நோபல் பரிசு. யாராக இருக்குது அப்படின்னா, தட் இஸ் அமேஸ் பிப்பிள்ஸ் சரிங்களா. அது ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஈவன் தமிழ்லேயே கூட நம்ம ஒரு மாதிரி எழுதலாம். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அமேஸ் பிப்பிள்ஸ், அது வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர். தென் மைக்கேல் மேயர் சரிங்களா, மைக்கேல் மேயர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். தென் டிடியர் கியூலஸ் இவர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ இரண்டு பேர் சுவிட்சர்லாந்து நாடு, ஒருவர் கனடா நாடு சரிங்களா. ஸோ பேர் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து எல்லா நோபல் பரிசும் போட்ட முன்னாடி நம்ம ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் போட்டுடலாம் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்றைய நண்பர்கள் அவ்வளோ தான். கட்டாயம் வந்து இது பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.